இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக். இது ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி இட்லி செய்யறதுக்கு 4-5 இட்லி எடுத்து துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. நறுக்கின இட்லி துண்டுகளை சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கின பூண்டு, பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு பெரிய துண்டுகளை நறுக்கின வெங்காயம், பெரிய துண்டுகளை நறுக்கின பச்சை குடமிளகாய் இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கழிச்சு இப்ப சாஸ் ஊத்தணும். இதுக்கு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். சாசஸ் எல்லாமே உங்களுக்கு இட்லி எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஊத்திக்கலாம். கொஞ்சம் சாஸ் அதிகமா இருந்தா இட்லி போடும் போது நல்லா கூட்டாகும், நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால சாஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க. இப்போ பொரிச்ச இட்லி துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி துண்டுகள் எல்லாம் நல்லா சாஸ்ல கோட் ஆயிருக்கு. கடைசியில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தா இல்லைன்னா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ். வீட்டில் எப்பயாச்சும் மிச்சமீதி இட்லி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட இது பண்ணித்தரலாம். காரம் கம்மியாக வேணும்னா அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த சில்லி சாஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. You can get a copy of our first edition of the Home Cooking book on 21 Friends.